கதை வந்து இல்ல இந்த படத்தோட கதை மாதிரிதான் என் லைஃப் ஆயிடுச்சு. எவ்வளவு வாட்டி என்ன பண்ணாலும் நான் திருப்பி திருப்பி வந்து பிரேக் பண்ணி பிரேக் பண்ணி மாநாடு திரைப்படம் சிம்பு உடைய மிக பெரிய கம்பேக் படமா அமைஞ்சிருக்கு. எல்லா தரப்பினர் மத்தியிலையுமே பாசிட்டிவான விமர்சனங்களை மட்டும்தான் பெற்று வருது மாநாடு திரைப்படம். மாநாடு படம் ரிலீஸ் ஆன 3 நாட்களில் 22 கோடி ரூபாய் வசூல் பண்ணியிருக்கு அப்படின்னு படத்தோட தயாரிப்பாளர் சுரேஷ் காமாட்சி அதிகாரப்பூர்வமாக தெரிவிச்சிருந்தாரு. இந்நிலையில் மாநாடு படம் பற்றின உரையாடல் ட்விட்டர் ஸ்பேஸில் நேற்று நடந்துச்சு. இதில் பேசின சிம்பு என்ன சொல்லியிருக்காருன்னா, மாநாடு படத்தோட வெற்றி ஏ பி சி சென்டர்கள்னு இனி எதுவுமே இல்லைன்றதை நிரூபிச்சிருக்கு. நல்ல கதையம்சம் கொண்ட படங்கள் பார்வையாளர்களில் ஒரு குறிப்பிட்ட தரப்பினரை மட்டும்தான் திருப்திப்படுத்தும்னு சொல்கிறத நிறுத்த வேண்டிய தருணம் வந்தாச்சு. இந்த வெற்றி தமிழ் சினிமாவில் ஒரு மைல்கல். இது மற்ற இயக்குனர்கள் நல்ல கதைகளை தேடி செல்ல ஊக்கம் தர்றதா இருக்கும். மலை, முதல் காட்சி, ரத்துன்னு பல இடையூறுகள் வந்தாலும் என் ரசிகர்கள்கிட்ட இருந்து நம்ப முடியாத ஆதரவு கிடச்சிருக்கு. படத்துக்கு கிடச்சிருக்க வரவேற்பை பார்த்து இன்னும் உணர்ச்சி வசப்பட்ட நிலையில் தான் இருக்கேன்னு தெரிவிச்சிருக்காரு நடிகர் சிலம்பரசன்.